இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பட்டன் வருது. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ நீங்கள் இப்படி ஒரு பேசிக்காக யூடியூப் சேனல் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் மேலே உங்கள் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பார்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போகும். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். அப்படி விசிபிள் ஆனதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல்ன்ற ஒரு பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து சில பேர் தான் வரும், சில பேருக்கு வராது. நான் பிராண்டிங் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே தான் உங்கள் லோகோ இல்லை சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால நான் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சேவ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.